தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தலைமைச் செயலாளர் சண்முகம், மூத்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர், மாநிலத்தில் ஒரு சில மாவட்டங்களை தவிர்த்து பெரும்பாலான மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை நன்றாக பொழிந்து நிலத்தடி நீர் உயர்ந்துள்ளதாக கூறினார். விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களில் சுமார் 24% கூடுதலாக மழை பொழிவு இருந்ததாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் விவசாயிகள் உரிய நேரத்தில் பயிரிட்டு நல்ல விளைச்சல் பெற்று வேளாண் உற்பத்தியில் சிறந்து விளங்குவதாக கூறினாா்.